நேத்து நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் T20 மேட்ச் வந்து விளையாடினாங்க. இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 11 ரன் வித்தியாசத்தில் இந்தியா தாறுமாறான ஒரு வெற்றி வந்து பெற்றிருக்காங்க. இந்த போட்டிக்கு நடுவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேட்டிங் கிளம்புறங்கிற நம்ம இந்திய அணி வந்து ரொம்ப ஒரு அதிரடியான இன்னிங்ஸை வந்து விளையாடினாங்க. ரொம்ப முக்கியமாக ஜடேஜா வந்து கடைசி நேரத்தில் போராடி 44 ரன் வந்து அடித்து விளாசினார். ஸோ இந்த போட்டிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுக்கு காலில் பயங்கரமான இன்ஜுரி ஏற்பட்டு அவர் வந்து பெவிலியனுக்கு வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜடேஜாவுக்கு பதிலாக யுவேந்திர சஹால் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணாரு. ஸோ இவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதும் இல்லாமல் இவரோட பவுலிங் அட்டாக் ரொம்ப சிறப்பாக வந்து அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் யுவேந்திர சஹால் வந்து 25 ரன் கொடுத்து 3 விக்கெட்டை வந்து எடுத்தாரு. இந்த 3 விக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு சைடு ஆரான் ஃபின்ச்சு, இன்னொரு சைடு ஸ்டீவ் ஸ்மித்து மற்றும் மேத்யூ வேட், இந்த 3 பேரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு நம்ம யுவேந்திர சஹால். ஸோ இதனால் வந்து நம்ம இந்திய அணி வந்து ரொம்ப அசால்ட்டாக இந்த முதல் T20 மேட்சை வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ போட்டிக்கு முடிஞ்ச அப்புறமா வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமோட கோச் வந்து பயங்கரமான கோபம் வந்து ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ICCக்கு வந்து மிகப்பெரிய பெட்டிஷன் வந்து அனுப்புகிறாரு. ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு கேவலமான ரூல்ஸை பற்றி ரொம்ப அசிங்கமாக வந்து நம்ம ஆஸ்திரேலியன் கோச் வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் போட்டிகளில் இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து போட்டி மிகப்பெரிய மாற்றம் வந்து ஏற்படும். ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டர், ஆனால் வந்து அவருக்கு பதிலாக வந்து யுவேந்திர சஹால் வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் கோச் வந்து பயங்கர கோபம் வந்து ஆயிருக்காரு. ரொம்ப முக்கியமாக மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டே யுவேந்திர சஹால் உள்ள வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பிளேயிங் லெவல் ஸ்குவாட்ல யுவேந்திர சஹால் இல்லை, ஆனால் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் என்ற பட்டத்தையும் வந்து யுவேந்திர சஹால் வந்து ஜெயிச்சுட்டு போனார். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக வந்து போயிட்டு இருக்கு, சீரியஸாக வந்து எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து ICC ரூல்ஸ் வந்து மாத்தியே ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிலேருந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.